வணக்கம் சிங்கல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்படி பைக்கால் டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பைக்கால் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்திருக்கு அன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஆக்சுவலி செல் கால் வந்துச்சு வந்துட்டு மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு ஸோ இப்போ இந்த பைக்கால் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுது டென் ஓ கிளாக் அப்புறமா வர்ற இந்த கால் டார்கெட் ஒன்று வந்து ரீச் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன்ட்டியில் வந்திருக்கு இப்போ லெவன் ஓ கிளாக் ஆகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில் ட்ரேட் ஆகுது ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ரெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயும் வந்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் ஆர்ட் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டும் வந்து அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிச்சேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு செல் பண்ணலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஆக்சுவலி பையிங் ட்ரெண்டில் இருந்துச்சு மார்க்கெட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் அங்கேருந்து கேப் டவுனில் மார்ச் ஃபோர்த் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பனான செகண்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் வந்து செகண்ட் டார்ட் வரைக்கும் ரீச் பண்ணிச்சு ரீச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு டென் தேர்ட்டி போல் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம் லைவ் மார்க்கெட்லேயும் இப்படி தான் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ டக்குன்னு குயிக்காக ஏறிடுச்சு ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டி நைன் அந்த ரேஞ்சில் கால் வந்தது ஸ்லோவாக உங்களுக்கு நல்ல டைமிங்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணும் உங்களுக்கு கால்ஸும் ஜென்ரேட் ஆனதும் இப்படி தான் இருக்கும் பை பண்ணலாம் க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் அங்கே ரெட் கலரில் வரும் அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு பொறுமையாக வெயிட்டும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அச்சீவும் வந்து பண்ணும் நமக்கு இதில் ஃபஸ்ட் டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன்ட்டின்றது இங்கே ஃபிஃப்டின் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் காட்டுது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே காட்டுது நம்ம தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எய்ம் பண்ணுறோம் அச்சீவ் பண்ணுதான்ட்டு ஸோ பை கால் நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிஃப்டியில் அடுத்தடுத்த கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்தது அடுத்து செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லாவே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஏறிட்டே இருந்துச்சு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஒன்றரை வரைக்கும் ஒன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா பை காலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ செல் காலாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே டவுனில் வந்து க்ளோசிங் ஆகிட்டு இன்றைக்கி மார்ச் ஃபிஃப்த்து ஓப்பன் ஆயிருக்கு ஆனது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டுனுடைய கண்டினியூஷனாகவே வந்து போய்கிட்ருக்கு இன்னும் வந்து செல்கெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகலை மார்க்கெட் இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே என்னுடைய டவுன் ட்ரெண்டில் செல் செல்லிங் ட்ரெண்டில் இருக்கனால தான் உங்களுக்கு இதை பார்த்தையிலே ரெட் கலரில் வந்து தெரியுது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாகவும் வந்துருக்கும் இப்போ ரெட் கலரில் இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு அதே மாதிரி க்ரீன் கலரில் இருந்தால் செல்லிங் ட்ரெண்டு ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ரேக் அவுட் பண்ணிட்டு மேலே ஏறுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பைக்காலாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது பட் ஆனால் இன்னமும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக மார்க்கெட் வந்து ஏறட்டும்ட்டு இன்னும் கால்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை இப்போ ப்ரீவியஸாக கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி வந்து டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஓப்பனிங்கில் செல்கால் வந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸாக வந்து பை கால் ஸோ இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சூப்பரானது கொஞ்சம் கூட மார்க்கெட் இறங்கவே இல்லை இது ஓப்பனிங்கில் பை கால்லே இருந்துச்சு அந்த டேயே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பை கால் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பை கால் வந்தே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் கேப் அப்பு கேப் அப் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் தேர்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டியில் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில் ஸோ அந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டியிலருந்து அப்படியே ஸ்லோவாக ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு எங்கேயுமே ஒரு தேர்ட்டி ஃபிஃப் தேர்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே இறங்கலை இங்கே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குல்ல டூ ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டின்ட்டு அது பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தொட்டோன்னா மறுபடியும் ஏறிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ட்ரெண்டில் வந்து இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி அங்கேருந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரைஸிங் ஸோ இதுக்கு காரணம் பாண்டு வந்து சொன்னாங்க பாண்டுனுடைய ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அது கொஞ்சம் சால்வ் ஆச்சுன்னாங்க அதுக்காண்டி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு வந்துட்டு மார்ச் தேர்ட் ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக கூட பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் க்ளோஸிங் த்ரீ ஓ கிளாக் அப்போ ஃபோர்டீன் எயிட் நைன்ட்டி நைனில் பைக் வந்திருக்கு பை கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் நைன்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் தேர்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அதுக்கு ப்ரீவியஸாக செல் கால் இதில் நமக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி எடுத்திருந்தால் லாஸ்ட் தான் வந்திருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியில் செல் கால் வந்திருக்கு வந்துட்டு அது ஆக்சுவலி அதுக்கு கீழே ஃபாலோ அப் பண்ணல இறங்கலை பிரேக் அவுட் அப்படியே மார்க்கெட் ரிவர்சல் தான் வந்து நடந்துச்சு ஸோ நமக்கு அடுத்த டென் மினிட்ஸே பார்த்தீங்கன்னா செல் காலாக பைக்காலவே வந்து சேஞ்ச் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கால் ஸ்டாப்லாஸ் இருந்தாலும் அடுத்தடுத்த கால்ஸில் நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு பைக்கால் வந்துருக்கு ஃபோர்டீன் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸில் அது பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் நைன் டென் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஏறியிருக்கு இதுலேயும் நம்மளால் ஈஸியாக நம்ம தேர்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் பைக் பண்ணலாம்ங்க இல்லை க்ரீன் கலர் வருதில்ல அதே மாதிரி செல் பண்ணலாம்ங்க இல்லை ரெட் கலரில் வந்துடும் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் என்னன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு வந்து வந்துடும் பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு பிரியூஸாக வந்து பை கால் வந்திருக்கு ஸோ பைக் கால் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பைங் டென் க்ரீன் டெனில் தான் க்ரீன் கலரில் தான் இருக்கும் அடுத்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் எயிட்டில் வந்தது ஃபோர்ட்டீன் நைன் சிக்ஸ்டி வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்குங்க அதுக்கு ப்ரியூஸாக வந்து செல் கால் வந்திருக்கு கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் செவன் சிக்ஸ்டி நைனில் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி நைனில் வந்தது லோ பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இறங்கியிருக்கு நமக்கு செவன் தேர்ட்டி நைன்லேயே தேர்ட்டி பாயிண்ட் வந்து வந்துடுது ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு பைக் பைக்கால் வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் போல் வந்திருக்கு 14766ல செவன் சிக்ஸ்டி சிக்ஸில் ரிவர்சல் ஆனாலும் ஸ்டாப் லாஸ்ட் டிகரா முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டார் பிரேக் அவுட் பண்ணி எயிட் தேர்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ அதில் ஈஸியாக நம்ம தேர்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ப்ரீஸாக வந்து செல் கால் லெவன் டுவெண்ட்டிக்கு வந்திருக்கு ஃபோர்டீன் செவன் எயிட்டி த்ரீல அது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் ரொம்ப நல்லா இருக்க நேரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணும் இது மார்ச் மந்த் ஓப்பனிங்லேயே வந்து ஆக்சுவலி பைக்கால் வந்திருக்கு கேப் அப் வந்துட்டு செகண்ட் கேண்டில் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸில் அது பார்த்திங்கன்னா நல்ல ரைஸிங்கில் எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ மார்க்கெட்டினுடைய வாலெட்டில் கொஞ்சம் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வரைக்கும் தான் ரீச் பண்ணும் நம்ம எப்பயும் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களை தேர்ட்டி பாயிண்டில் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட்டினுடைய த்ரீ ஓ கிளாக் அப்புறம் வந்து இந்த கால் பாருங்கள் நல்ல மூமெண்ட் இருக்க நேரம் அந்த டைமிங்லாம் எப்போயுமே மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் வந்து எப்போ ஹெவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் இருக்கும் நைன் ஓ கிளாக்கில் அதுக்கடுத்து இந்த க்ளோசிங் டைம் த்ரீ ஓ கிளாக் இருக்கும் அடுத்து ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டக்க இருக்கும் இந்த ஒன் ஓ கிளாக் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் யூரோப்பியன் மார்க்கெட் அந்த டைமிங்கில் கொஞ்சம் ட்ரெண்டு வந்து சேஞ்சும் நடக்கிறக்கும் அதிக சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ இங்கே பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்தது நல்லா டார்கெட் டூவையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீச் ஆகிருக்கு அதுக்கு ப்ரியஸாக செல் கால் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டீனில் வந்திருக்கு த்ரீ ஓ கிளாக்கில் அதுவும் உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இறங்கியிருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஒரு கால் ஸ்டாப்லாஸ் ஆனாலும் நம்ம அடுத்தடுத்த என்ட்ரிஸை எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம அதில் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இப்போ கிடச்சிருக்கோம் நம்ம ஒரு ஒன் வீக் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் எப்படிலாம் வந்து கால்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஒரு ஓன் கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே டெய்லி சும்மா பார்த்துக்கறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் என்ன கால் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்னென்ன டார்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ